ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் 18 இன்றைய தினத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். 2023 ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி தொடர், ஆடவருக்கான ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி தொடர் முதல் முறையாக இந்தியாவில் நடைபெற உள்ளது. 3-12 வரை சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற உள்ளது. 16 பிறகு சர்வதேச ஹாக்கி போட்டி சென்னையில் நடத்தப்பட இருக்கிறது. கடைசியாக 2007 ஆடவருக்கான ஆசிய கோப்பை தொடர் வந்து நடைபெற்றது. ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி தொடர் இந்தியாவில் நடத்தப்படுவது வந்து இதுவே முதல் முறை. ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி தொடர் வந்து 2011-2016 இந்தியா வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருந்தது. 2018 பாகிஸ்தானுடன் இணைந்து சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி பகிர்ந்து கொண்டது. ரூபாய் 2,302 புதிதாக காலணி உற்பத்தி ஆலை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் ரூபாய் 2,302 புதிதாக காலணி உற்பத்தி ஆலை அமைப்பது தொடர்பாக தைவானின் ஹைக்ளோரி ஃபுட்வேர் நிறுவனம் மற்றும் தமிழக தொழில்துறையிடையே முதல்வர் MK ஸ்டாலின் முன்னிலையில் வந்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்கும் தமிழகத்தை 2030 $1 trillion பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உயர்த்த வேண்டும் என்று முதல்வர் MK ஸ்டாலின் வந்து இலக்கு நிர்ணயித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக 2024 ஜனவரி 10-11 உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி முதலீட்டை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹைக்ளோரி ஃபுட்வேர் நிறுவனம் வந்து தைவான் நாட்டின் சர்வதேச முன்னணி காலணி தயாரிப்பு நிறுவனமான பவுசன் குழுமத்தை வந்து சேர்ந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆட்சிக்கு அடியில் சென்ற முதல் மெட்ரோ ரயில் என்கிற பெருமையை பெற்ற ரயில் வந்து கொல்கத்தா மெட்ரோ ரயில். நெக்ஸ்ட்டு, மாண்டி கார்லோ மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டி 2023 நடைபெற்ற இடம் வந்து பிரான்ஸ். இதில் வந்து ஒச்சையர் பிரிவில் ஆண்ட்ரே ரூஃபலேவ் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இவங்க வந்து ரஷ்யாவை சேர்ந்தவர். இது அவர் வென்ற முதல் மாஸ்டர் பட்டமாகும். அத்துடன் அவரது டென்னிஸ் கரியரில் இது வந்து 14வது சாம்பியன் பட்டம். நெக்ஸ்ட்டு, சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி, இது நடைபெற்ற இடம் வந்து குஜராத்தின் கிர் சோம்நாத் மாவட்டம். இது வந்து தமிழகத்தில் வசிக்கும் சௌராஷ்டிரா மக்களுக்கும் குஜராத்துக்கும் உள்ள தொடர்பை மேம்படுத்தும் விதமாக April 17 முதல் April 26 வரை 10 தொடர்ச்சியாக இந்நிகழ்ச்சி வந்து நடைபெறுகிறது. நெக்ஸ்ட், முக்கிய தினங்களில் April 18 வந்து உலக பாரம்பரிய தினம். ஆண்டுதோறும் April 18 உலக பாரம்பரிய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதன் முதலாக 1983 ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ அமைப்பால் தொடங்கி வைக்கப்பட்டது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சுவிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.